பேறு காலத்திற்கு பின் தாய்மார்கள் மற்றும் பச்சளம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த 1000 ரூபாய் மதிப்புள்ள 16 பொருட்கள் அடங்கிய அம்மா குழந்தை நல பரிசு பெற்ற வழங்கும் திட்டம், மாநிலம் புரட்சித் தலைவி அம்மாவர்களால் 8/9/2015 அன்று தொடங்கப்பட்டு இதுவரை 17 லட்சம் தாய்மார்களுக்கு இப்பட்டடகம் வழங்கப்பட்டிருக்கின்றது. மகப்பேறு காலத்தில் மகளின் ஆரோக்கியத்தை காக்க 11 வகையான சித்த மருத்துவ மூலிகைகள் அடங்கிய அம்மா மகப்பேறு சஞ்சீவி பெட்டகம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சித்த மருத்துவத்தை விரும்பும் பெண்களுக்கு மருத்துவர்களின் ஆலோசனை பேரில் இந்த பெட்டகம் வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் உயர்தர மருத்துவ சேவை கிடைக்க வேண்டும் என்பதற்காக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் 2012 முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் இதுவரை 2,870,000 பயனாளிகள் 5,587 கோடி ரூபாய் காப்பீட்டுத் தொகையின் மூலம் சிகிச்சை பெற்றுள்ளனர். தற்போது மருத்துவ சிகிச்சைக்கு அளிக்கப்பட்டு வரும் 2 லட்சம் ரூபாய் போதுமானது இல்லை என்று கோரிக்கை வந்தவுடன் மாண்பு அம்மாவுடைய அரசு அதனை உயர்த்தி தர வேண்டும் என்ற பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று ஒரு குடும்பத்திற்கு வழங்கப்படும் காப்பீட்டுத் தொகை 2 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக மாண்பு அம்மாவுடைய அரசால் உயர்த்தப்பட்டு அந்த மக்கள் இன்றைக்கு சிகிச்சை பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு சிறப்பான செயல்பாடுகளின் காரணத்தால் குழந்தை இறப்பு விகிதம், பேறுகால தாய்மார்கள் இறப்பு விகிதம் மற்றும் கருவள விகிதம் போன்ற சுகாதார குறியீடுகளில் தமிழ்நாடு சிறந்த சாதனையை படைத்துள்ளது. நிலையான வளர்ச்சி இலக்குகளின் கீழ் தாய்மார்கள் இறப்பு விகிதத்தில் 2030 அடைய வேண்டிய இலக்கினை 2016 அடைந்து இந்தியாவில் 3 மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று என்ற பெருமையை பெற்றுள்ளது. கடந்த 7 ஆண்டுகளில் 254 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 221 கோடி 30 லட்சம் ரூபாய் செலவில் தோற்று வைக்கப்பட்டன. இது தவிர 165 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 30 படுக்கை வசதி ஸ்கேன் போன்ற வசதியுடன் 190 கோடி 37 லட்சம் ரூபாய் செலவில் நிலை உயர்த்தப்பட்டுள்ளன. அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மருத்துவ நிலையங்களின் உட்கட்டமைப்புக்காக 1,035 கோடி ரூபாயும் பல்வேறு உபகரணங்களுக்காக 376 கோடி ரூபாயும் மாவட்டம் மற்றும் துணை மாவட்ட அரசு மருத்துவமனையின் உட்கட்டமைப்புக்காக 224 கோடி 13 லட்சம் ரூபாயும் உபகரணங்களுக்காக 82 கோடி 41 லட்சம் ரூபாயும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு வழங்கியுள்ளது. மற்றும் அரசு மருத்துவ நிலையின் உட்கட்டமைப்புக்காக 1,630 கோடி 40 லட்சம் ரூபாய், மருத்துவ கருவிக்காக 722 கோடி 26 லட்சம் ரூபாயும் தேசிய நலவாழ்வு குழுவும் வழங்கியுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன் போன்ற பல புதிய நவீன உபகரணங்களை நிர்மாணிக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மாண்புமிகு அம்மாவர்களாலும் அதன் தொடர்ச்சியாக மாண்புமிகு அம்மாவின் அரசாலும் மேற்கொள்ளப்பட்ட இடைவிடாத முயற்சியின் காரணமாக மதுரை மாவட்டம் தோப்பூரில் 1,264 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் சமீபத்தில் இதற்கு அடிக்கல் நாட்டியுள்ளார். இறந்தவர்களின் உடல் உறுப்புகளை கொண்டு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சிறப்பாக செயல்படுத்தமைக்காக மத்திய அரசின் முதன்மை மாநிலத்திற்கான விருதை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து 4 ஆண்டுகள் பெற்று வருகின்ற மகிழ்ச்சியான செய்தியை நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். 102 இலவச வாகன திட்டத்தின் மூலம் அரசு மருத்துவமனைகள் பிரசவித்த தாய்மார்கள் மற்றும் சிகிச்சை பெற்ற சிசுக்கள் மருத்துவமனையிலிருந்து கட்டணம் இல்லாமல் வீட்டிற்கு அழைத்துச் செல்லும் சேவையும் அம்மாவுடைய அரசு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இதுபோன்ற எண்ணற்ற திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். முழுவதையும் சொல்ல வேண்டுமானால் நாட்கள் போகாது. எனவேதான் இங்கே ஒரு சிலவற்றை மட்டும் நான் குறிப்பிட்டு பேசினேன். வறுமை கோட்டின் கீழ் உள்ள கருவுற்ற பெண்களுக்கு வேறு காலத்தில் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடுகட்டவும், சத்தான உணவை உட்கொள்ளவும், அதன் மூலம் எடை குறைவான குழந்தைகள் பிறப்பதை தடுக்கும் வகையிலும், தாய் மற்றும் குழந்தையின் சுகாதார நிலையை மேம்படுத்தும் உயர்ந்த நோக்கத்துடன் கற்பிணி பெண்களுக்காக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. நான் முதலமைச்சராக பதவியேற்றுடன் இத்திட்டத்தில் வழங்கப்படும் நிதியுதவி 12,000 இருந்து 18,000 உயர்த்தி வழங்குவேன் என்று நான் ஆணையிட்டேன். கடந்த 8 ஆண்டுகளில் இத்திட்டத்தில் 56.36 லட்சம் கற்பிணி தாய்மார்களுக்கு 4,866 கோடி 60 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டிருக்கின்றன. நடப்பாண்டில் புதிதாக
508 முதுநிலை மருத்துவ மேற்படிப்பு இடங்கள் நமது மருத்துவக்கல்லூரியில் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 1758 முதுநிலை மருத்துவ மேற்படிப்பு இடங்களுக்கான தமிழ்நாடு ஏற்படுத்தப்பட்டு தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடம் வைக்கிறேன் என்ற பெருமையான செய்தி இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். அதனால் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தொகையிலிருந்து கர்ப்பிணி பெண்களுக்கு பரவலாக உள்ள இரத்த சோகை போக்கவும் பிறந்த குழந்தையின் எடையை உயர்த்தவும் 4000 ரூபாய் மதிப்புள்ள இரும்பு சத்து மற்றும் ஊட்டச்சத்து பொருட்கள் அடங்கிய அம்மா தாய் சேய நல ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படும் என்று 2018-19 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த அறிவிப்பை செயல்படுத்தும் விதமாக இன்று கற்பனை தாய்மார்களுக்கு பெட்டகம் வழங்கி இந்த திட்டத்தை தொடங்கி வைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த திட்டத்தால் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 600,000 கற்பனை தாய்மார்கள் பயன்பெறுவார்கள். இதனால் தமிழ்நாட்டில் வேறுகால தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் இறப்பு விகித குறியீடுகள் மேலும் குறையும். அரசு மருத்துவமனையில் ஏற்படும் காலி பணியிடங்களை மற்றும் அவ்வப்போது புதிதாக தோற்றுவிக்கப்படும் பணியிடங்களை உடனுக்குடன் நிரப்பும் பொருட்டு 4 புரட்சித் தலைவி அம்மாவின் உத்தரவின் பேரில் இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில் மக்கள் நல்வாழ்வு துறைக்கென தனியாக மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வாரியம் இதுவரை 11,003 மருத்துவர்கள், 9,533 செவிலியர்கள் உட்பட 24,736 பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்பட்டுள்ளனர். மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் தற்போது 1883 மருத்துவர்களை தேர்ந்தெடுத்துள்ளது. இவர்கள் 1300 மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்குவதை. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.